வெல்கம் டு ஃபேக் ஐடி ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜன் ஃபெனிக்ஸ். இந்த ஹேஷ்டாக் தான் இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் உலகம் முழுக்க ஒரு பேசுபொருளாக இருக்கு. சாத்தாங்குளத்தில் ஒரு காவல் நிலையத்தில் வைத்து அப்பா மகன் ரெண்டு பேர்த்தையும் அடித்து துன்புறுத்தி அவங்க சாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க போலீஸ் அஃபீஷியல்ஸ். இந்த விஷயம் நமக்குலாம் தெரியும், பட் இதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி அதை பற்றி அதிகமாக எங்கேயும் விவாதிக்கலை. அதனால இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஹியூமராக தான் ஷோ பண்ணுறது நம்மளுடைய வழக்கம். ஆனால் இன்னைக்கு இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இதை ஹியூமரை டச் பண்ணாமல் கொஞ்சம் சீரியஸாக டச் பண்ணலாம் அப்படின்றதுனால நான் இந்த ஷோவை கொஞ்சம் சீரியஸாக அணுக போகிறேன். உங்களுக்கு ஹியூமர் தேவைப்படுது அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவினுடைய எண்டில் ஒரு மெசேஜ் இருக்குது, உங்களுக்கு இன்னொரு வீடியோ காத்துட்ருக்கு. சாத்தாங்குளத்தினுடைய நடந்த இந்த மர்டர் முதல் மர்டர் கிடையாது. ஆக்சுவலி இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லீட் அப்படின்ற ஒரு பத்திரிகை தளம் தெரிவிச்சிருக்கு. அந்த பத்திரிகை தளத்தினுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். லாக்டவுன் சமயத்தில் நீதிமன்றங்கள் மூடப்படுகிறது, முக்கியமான தீர்ப்புகள் மட்டுமே விசாரிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்ததுனால காவல்துறையினருடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாகுது. அப்போது இந்த எஸ்ஐ ரகு கணேஷ் அப்படின்றவருடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாகுது, நிறைய பிரச்சனைகளில் அவர் இன்வால்வ் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே சாதி ரீதியான ஒரு ஒடுக்குமுறை நிகழ்ந்து கஸ்டடியில் வைத்து மகேந்திரன் அப்படின்ற பையனை போட்டு அடிச்சிருக்காங்க. அதில் வந்து அந்த பையனுடைய மண்டையில் அடிபட்டு இரத்த கசிவு ஏற்பட்டு காப்பாற்ற முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிருக்காரு அந்த பையன். அதுக்கப்புறம் ராஜா சிங் அப்படின்றவரையும் போட்டு அடிச்சிருக்காங்க, அவரும் உடல்நலம் முடியாமல் ரொம்ப கவலைக்கிடமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஸோ இந்த மாதிரியான சூழலுக்கு அப்புறம் இதனுடைய கான்சிக்யூட்டிவ் ஈவெண்ட்டாக தான் நடந்திருக்கு ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸினுடைய படுகொலை. இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. சிபிஐக்கு மாற்றினது உதவுமா உதவாதா அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான சூழலில் போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரி பண்ணுறதுக்காக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் அப்படின்றவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு, சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே என்கொயரி நடத்துகிறப்போ அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் மகாராஜன்றவர் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதை பற்றிய தரவுகளையும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் லிங்க்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேஸை விசாரிக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டினுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்பி மற்றும் டிஎஸ்பி இவர்களை டிரான்ஸ்ஃபர் செய்தாதான் ஃபேர் ட்ரையல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க கமிங் பேக் டு டார்ச்சர், எந்த மாதிரியான கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்ச்சரில் ரெண்டு வகை இருக்கு, மென்டல் டார்ச்சர், பிசிக்கல் டார்ச்சர். மென்டல் டார்ச்சர்ன்றது மன ரீதியாக கொடுமைப்படுத்துறது, அதாவது நிர்வாணப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயம். அப்பா முன்னாடி பையனை அடிக்கிறது, பையன் முன்னாடி அப்பாவை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. பிசிக்கல் டார்ச்சர் அப்படின்றது உடல் ரீதியாக காயப்படுத்துறது. டார்ச்சர் அப்படின்றது இட்ஸ் நாட் எ வே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அது வந்து ஒரு மனோவியாதி. அடுத்தவனுடைய கஷ்டத்தை பார்த்து அந்த பெயின்ல வந்து பிளஷரை அனுபவிக்கிறது தான். போலீஸ் ஆஃபீஸர்கள்லாம் பாவம், அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க சர்வீஸ்ல வந்து அவங்க ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்போ இவ்வளோ ப்ரெஷரைஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மனச்சிதைவை ஏற்படுது அப்படின்றாங்க. அப்போ இந்த மனச்சிதைவை சரி பண்ணுங்க, அது யாருனுடைய வேலை? மனச்சிதைவை சரி பண்ணுங்க, யார் யார் மென்டலி காம்பிடென்ட், யார் யார் மென்டலி இன்காம்பிடென்ட்னு கண்டுபிடிங்க, அது சரி பண்ணுறதுக்கான வேலையை பாருங்க. போலீஸினுடைய அதிகாரத்தையும் அவங்களுடைய ஆதிக்கத்தையும் வசனங்களில் வைத்து ரொம்ப மோசமான சினிமாக்கள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்கவுண்டரை சப்போர்ட் பண்ணக்கூடிய சினிமாக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் பல பேரை போட்டு அடிக்கிறத வந்து ஹீரோயிசமாக காட்டுற சினிமாக்கள், அந்த மாதிரியான சினிமாக்கள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் கொண்டாடிய சமூகம் தான் இன்னைக்கு வந்து கஷ்டப்படுது. போலீஸில் நல்ல போலீஸும் இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க, நான் அதை ஒத்துக்கிறேன், நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஆர் த விக்டிம்ஸ் ஆஃப் திஸ் கரப்டட் சிஸ்டம். ஸோ அதுலேருந்து வெளியே வரணும்னா அவங்களும் சேர்ந்து தான் முயற்சி செய்யணும். இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமில் இருக்கும் அப்படின்னு குரல் கொடுக்க வேண்டியது அவங்களும் தான். இங்கே இருக்கிற பல பேர் அதில் அப்யூஸ்டாக இருக்கலாம், அந்த சிஸ்டமில் இருக்கிற பல பேர் இங்கே நடக்கிற அதிகார துஷ்பிரயோகத்தை பார்த்துக்கிட்டு கண்டும் காணாமல் போயிருப்பாங்க. பட் அப்படியே இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் எவ்வளோ நாள் சரியாக இருக்கும்? இவர்களை துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணதில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸும் அடங்குறாங்க அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். போலீஸுக்கே நம்மளை அடிக்கிற ஹர்ட் பண்ணுற உரிமை இல்லாதப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்றது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்ற பேரில் ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு விங்கான சேவா பாரதி அப்படின்ற ஒரு அமைப்பு தன்னுடைய ஆட்களை உள்ள நுழைச்சிருக்கு அப்படின்றது தெரிய வருது. இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு பல தம்பிமார்கள் இன்டர்நெட்டில் தெலுங்கர் தமிழர் அல்லாதோர் அப்படின்ற ஒரு புது பிரச்சனையை கிளப்ப பார்க்குறாங்க. அந்த பாரிசாலன் வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, அந்த வீடியோவில் அவன் எப்படி ஒரு பஜாஜ் கம்பெனியில் அடி வாங்கிட்டு அவன் வந்து சம்மந்தமே இல்லாமல் தமிழர் தெலுங்கர்னு கதையை அளந்து விட்டான், அந்த மாதிரி வேலையை அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இப்படி பிரிவினைவாதம் முட்டாள்தனமாக பேசி பேசி தான் நம்ம கூட இருந்த ராதா ரவியை கொண்டு போய் பிஜேபியோட சேர்த்துக்கிறானுங்க இந்த முட்டா பயலக. இந்த மாதிரி இன்னும் யார் யாரெல்லாம் கொண்டு போய் பிஜேபியில் சேர்த்துறது இவனுடைய மறைமுக அஜெண்டாவாக இருக்குன்றது இன்னும் நமக்கு புரிபடலை. அதனால இப்போ பேசுகிறப்ப இவனுங்களை கண்டிச்சாகணும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு சாமானியன் மாட்டிக்கிட்டா இந்த விஷயத்தை எப்படி அணுகிறது, இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது, சட்ட போராட்டம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆர்வலர்கள் பல்வேறு மீடியாவில் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயராஜன் ஃபெனிக்ஸுக்கு துணை நின்றது வணிகர் சங்கம் மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போது ஒரு சாமானியன் ஒரு தனி மனிதனாக இருக்கிறத விட ஒரு அமைப்புக்குள்ளார் இருக்கிறப்போ அந்த அமைப்பு அவனுக்கு குரல் கொடுக்குது. அதாவது நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கிறப்போ ஒரு அமைப்பாய் ஒன்று திரள்வது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது இங்கேருந்து நம்ம பாடம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. என்னதான் இந்த சட்டம் பல உரிமைகளை நம்ம கொடுத்துருந்தாலும் அந்த உரிமைகளை அதிகார வர்க்கம் மறுக்கிறப்போ அதை போராடி பெற வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கோம். இந்த மாதிரி சூழலில் தான் ஜெயராஜ் அண்ட் ஃபினிக்ஸ்னுடைய மரணத்துக்காக அவங்களுடைய மரணத்துக்கான நீதிக்காக போராடக்கூடிய அவங்க குடும்பத்துக்கு துணை நிற்போம். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபினிக்ஸ். உங்களுக்கு காவல் அதிகாரிகளோட இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் அந்த அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, கம்மிங் பேக் டு த ஹியூமர் பார்ட். விக்கி ஈஸ்வர் அப்படின்ற ஒரு தம்பி எப்படி தமிழ் சினிமாவில் போலீஸ் ஆஃபீஸர்ஸை காட்சிப்படுத்தியிருக்காங்க, எப்படி காமெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ கருப்பர் கூட்டம் அப்படின்ற ஒரு சேனலில் இருக்குது, அதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன்.